கமலக்கண்ணன் சார், வழக்கமாக பொங்கல் தீபாவளி இந்த மாதிரியான பண்டிகை காலங்கள் அப்படின்னா இந்த லீவு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் லீவு முடிகிற அன்றைக்கும் வழக்கமாக அமைச்சர் போய் ஆம்னி பஸ்ஸில் எல்லாம் ஆய்வு நடத்துறது வழக்கம். என்னென்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், இது என்ன 2000 ரூபா டிக்கெட்டு, என்ன 3000 ரூபா டிக்கெட்டுன்னு நிறைய கண்டிப்பாக வரும். இல்லாட்டி அரசு பேருந்துகள்லாம் சரி வர இல்லை, நிறைய எங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அமைச்சர் போய் ஆய்வு பண்ணுவார். அதை நாங்கள் கடந்த பல ஆண்டு காலமாக செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ 2 வருஷமாக அதை பார்க்கவே முடியறது இல்லை. என்ன தான் பண்ணுறாரு அமைச்சர்? இது திராவிட மாடல் அரசு, அதில் அப்படி தான் இருக்கும், தேடி தான் பார்க்கணும். அதாவது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பண்டிகை காலங்களுக்கு பயணிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு பேருந்துகளை அதிகப்படியாக அனுப்புவது மட்டும், அரசு பேருந்தை ஒதுக்கீடு செய்தது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பேருந்துகள் நிறைய ஓட்டுவாங்க. கிட்டத்தட்ட 1600 வண்டி, 2000 வண்டி, 2200 வண்டிலாம் வெளியூர்லேருந்துலாம் வர வச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம். கோயம்பேடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் வந்து வண்டி வெளியூருக்கு போகிறவங்க நிறைய போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து இருந்த அமைச்சர்கள் வந்து அதை ஆய்வு பண்ணுவாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆம்னி பேருந்தில் போயிட்டு இப்போ எப்படி இங்கேருந்து சென்னை டு திருச்சிக்கு என்ன கட்டணம் நம்ம பேருந்தில் இருக்கோ அதை விட ஒரு சில பர்சன்டேஜ், அதாவது 200 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 250 ரூபா, 275 ரூபா, 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 25%லேருந்து 30%, 40%க்குள்ளே தான் அவங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்கும் ரேட்டு. அது மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து ஒரு கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. அப்நார்மலாக யார் பணம் வாங்கியிருந்தாலும் அந்த இடத்துலயே வண்டியை சீஸ் பண்ணி லைசன்ஸ் அந்த வண்டியோட உரிமத்தை ரத்து பண்ணி அவங்கள வந்து வேறு வண்டியில் அனுப்பிச்சு விட்ட காலங்கள்லாம் இருக்கு. எனக்கு நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ இதெல்லாம் ஒருவேளை செவ்வாய் கிரகத்துல தான் நடந்ததோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஏன்னா நம்ம ஏதாவது ஆப்பில் போய் பார்த்தோன்னுங்களேன், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், மதுரையிலேருந்து சென்னை எல்லாம் பார்த்தோன்னா 2000, 2500 அப்பட்டமா இருக்கு. 3500 வரைக்கும் கூட 4000 ரூபாய் கன்னியாகுமரியிலேயும் 4000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க, அப்பட்டமாக தெரியுது. கவர்மெண்ட் என்ன தான் சார் பண்ணுது? அதுதான் ஒரே வார்த்தை தான் முதல்ல எடுத்தோடனே சொல்லணும் சார், இது திராவிட மாடல் அரசு, இது வந்து தமிழர்களுடைய பண்டிகைகளுக்கு போகிற வண்டிகளில் எந்த அளவுக்கு அந்த தென் மாநிலத்து மக்கள் நிறைய தமிழ் சென்னையில் இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஒரு 4 நாள் 5 நாள் பொங்கலுக்கு போகிறது தீபாவளிக்கு போகிறது இதெல்லாம் சகஜமாக போவாங்க. அவங்க கையில் இங்கேருந்து வாங்கினத்தை அவங்க எடுத்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருந்தா அதில் ஒரு 30%, 40% இதுவாக பிடிச்சிக்கணும், டிரான்ஸ்போர்ட்டு சார்ஜாக அவங்க வாங்கின டிக்கெட் ஃபேராக வாங்குறதுக்கு இந்த அரசு வந்து துணை போகுது. கமலக்கண்ணன் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கலோ இல்லை தீபாவளியோ இல்லை நியூ இயரோ அப்படின்னா கூட சரி, பண்டிகை காலம், கூட்ட நெரிசல் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் தான், என்ன கொஞ்சம் காலாண்டு பரீட்சை அவ்வளோதான், காலாண்டு பரீட்சை. இப்படி இந்த மாதிரியான வெறும் 3 நாளைக்கே இவங்க இப்படி பண்ணினாங்கன்னா நாளைக்கு இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அந்த மாதிரியான ஏதாவது லீவுக்கள்லாம் வரும்பொழுது எல்லா மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி போச்சுன்னு என்ன சார் பண்ணுறது? எப்போ தான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வர்றது? அதுதான் சார், மிக சீக்கிரத்தில் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வரணும் சார். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு அத்தனையிலே வேதனைப்படுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு போக்குவரத்து துறையில் இரு பணியாற்றக்கூடிய உங்களுக்கு தெரியும், நான் ஊழியர் இன்னைக்கு கூட எங்களுடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர்களுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தொழிலாளர்கள் வந்து அப்படி எவ்வளோ நசுக்கி கசக்கி புழிய முடியுமோ புழியுது ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்து முதலாளிகள் வந்து அதிகமாக சம்பாதிச்சிக்க தனியார் பேருந்துகளுக்கு கட்டண உயர்வை அவங்க பாட்டுக்கு இந்த 3 நாளைக்கு கொடுக்குறாங்க. இப்போ இது எப்படின்னா சினிமா புதுப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 நாளைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் காட்சியெல்லாம் போட்டுட்டு 1000 ரூபாய், 2000 ரூபாய் டிக்கெட் விற்கிற மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கும் எவ்வளோ வேணாலும் நீ வாங்கிக்கோ. எங்களுக்கு சார் எனக்கு என்னென்னா சினிமா என்டர்டெயின்மெண்ட், எஸ் உங்ககிட்ட காசு அதிகமாக இருக்கா நீ போய் பார்த்து வாங்கிக்கோ அவ்வளோதான், அது ஒரு நாள் தான் பர்மிஷனு. ஆனால் இது அத்தியாவசியம் இல்லையா மக்கள் கூட நம்ம கொடுக்குறோம், பெண்களுக்கு இலவச பயணச்சீட்டுன்னா அப்புறம் கொடுக்குறோம், அத்தியாவசியம் தானே, அதை போய் இப்படி கொள்ளையடிக்கிற மாதிரி இல்லையா அதெல்லாம்? ஐயா இதான் ஒரே எடுத்த உடனே சொன்ன வார்த்தை விடியா மாடல் அரசில் இதையெல்லாம் நம்ம வந்து சகிச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தள்ளிட்டாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க திராவிட மாடல் சொன்ன உடனே இந்த சமூக நீதி இந்த சாதி எல்லாம் பார்க்காம இருக்கிறது எல்லாருடைய வளர்ச்சி அப்படின்னு நினைச்சாங்க. திராவிட மாடல்னா காசு அதிகமாக வாங்குறது, அது வரியாக வாங்கணும் இல்லாட்டி பஸ் ஃபேராக வாங்கிடணும், கண்டிப்பாக அதுதாங்கிறீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் மக்களுடைய பாக்கெட்லேருந்து கொள்ளடிக்கணும். இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து வண்டி கார் டூ வீலர் எது வச்சுருந்தாலும் பாருங்கள், 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15-20 தேதி வரைக்கும் போலீஸ் வந்து கடுபிடி கம்மியாக இருக்கும், கடுபிடி கம்மியாக இருக்கும், நிறுத்துவார், என்ன கிடைச்சாலும் வாங்கிட்டு உங்களை அனுப்பிடுவார். என்ன கிடைச்சாலும் வாங்கிட்டு என்ன சார் இந்த
என்ன காரணம்னா இந்த பணம் தான் இப்ப அவங்க சம்பளமா 1st போகுது. இதுதான் நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கஜானாவுடைய நிலைமை படும் மோசமாக போனது. காரணம் எதை பத்தியும் முதலமைச்சர் கண்டுக்கிறதே இல்லை. அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போறாரு. ஒரு பக்கம் புள்ள வந்து ஒரு பேசிட்டு போகிறார வழியா அவங்க கூட பிறந்த தங்கையும் சிஸ்டர் போய் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து நாங்கள் சனாதானம் இல்லைன்னுவாங்க, அந்த பக்கம் போய் சாமி கும்பிட்டு பூஜை நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய எல்லாமே சொல்லுவதற்கும் செயல்பாடுக்கும் மாற்று முதலமைச்சர் தான் அப்படி இருக்கிற. ஆமாம், அதுக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறோம்ல, அவராவது இந்த ஆய்வு பண்ணுறது என்ன, ஏன் இது இவ்வளவு நீங்கள் ஜாஸ்தியாக வாங்குறீங்க, உங்களோட லைசன்ஸ் நான் கட் பண்ணிடுவேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. முன்னேறு எப்படியோ பின்னேறு அப்படியே ஐயா. முன்னேறு ஒழுங்காக முதலமைச்சர் வந்து இதையெல்லாம் பார்ப்பாருன்ற ஒரு பயம் வந்தால் அளவுக்கு அவங்க கீழே இருக்கிறவங்க அதுக்கு உண்டான பணிகளை செய்வாங்க. இங்கே தான் எதையுமே பார்க்கறது இல்லையே. இது ஏதோ நீ காலையில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம், அரசர்கள் வந்து வீட்டில் இருந்துன்னு அமைச்சரே மானம் மும்மாறி பொழுது, அவன் பொழுது எல்லாம் நல்ல வயலெல்லாம் தண்ணி வந்திருக்குதுன்ட்டு சொல்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. அவர் காதில் வாங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து துறையை வந்து கவனித்து பார்க்குறவராக இருந்தால் என்ன நடக்குதுன்னா அடுத்தது அமைச்சர் அவர் கீழே இருக்கிறவர் அதை சரி பண்ணுவாங்க. இப்போ அது இல்லை. போன முறையே அமைச்சர்கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஆம்னி பஸ்ஸில் போகிறீங்க, காசு இருக்கிறவன் தானே போறீங்க, போறீங்க காசு, நீங்க காசை கொடுங்கன்னு கேட்டா காசு கொடுங்கன்னு. அப்ப அவர் என்ன ஆம்னி பஸ்ஸுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜரா அப்படின்னு கேள்வி வரும். இப்ப அன்னைக்கே வந்தது, இது கடந்த தீபாவளியும் போது இந்த பிரச்சனை வந்தது, நம்ம கேட்டோம், கேள்வி கேட்டோம் நிறைய சார். அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாம இருக்கு சார், யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியல, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளவுக்கு அவ்வளோ லாஸ் வருதுன்றது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டில் அந்த ஓட்டுநர் நடத்துனருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க நஷ்டம் வந்து மக்கள் பிரச்சனை முதல்ல நம்ம பேசுவோம். பின்னாடி போக்குவரத்து ஊழியர்கள், ஏன்னா அவங்க தான் அங்கே நின்று மக்களுக்கு நின்று திட்டு வாங்கி கண்டிப்பாங்க. ஏன் எஸ்சிடிசியில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி நான் திரும்ப வரேன் உங்ககிட்ட. சொன்னார் அந்த கணக்கு எவ்வளோ லோன் இருக்கு, லோன் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வச்சிருந்த கடன் கிட்டத்தட்ட 5000-6000 crore இருந்தது. ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய சிறப்பான ஆட்சி நடக்கும்போது, அண்ணா எடப்பாடியார் தலைமையில் நடக்கும்போது கிட்டத்தட்ட 38,000 crore ஆட்சி முடிகிற நேரத்தில் வருதுன்னு சொன்னால் 6000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க, 16,000 பேருக்கு புதுசாக ஓட்டுநர் நடத்தல வேலைக்கு எடுத்தாங்க, அந்த 10 ஆண்டு காலத்தில் வேலைக்கு எடுத்திருக்காங்க. இந்தியாவே கொரோனா என்ற கொடிய நோயில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற கம்யூனிசம் பேசக்கூடிய கேரளாவில் கூட முழு சம்பளம் கொடுக்கல. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 8 மாசம் முழு சம்பளம் கொடுத்தாங்க அத்தனை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும். அப்படி இருந்து கூட அந்த ஆட்சியினுடைய கடைசி காட்டத்தில் இருந்தது 37,000 crore. இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்குது, 52,000 crore கடன் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த 15,000 crore 2.5 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்காங்க. ஓய்வூதியம் கொடுக்கல, அவங்க ரோட்டில் நிற்கிறாங்க, பழைய இவங்கள டிஏ கொடுக்கலன்னு கடைக்கு கஷ்டப்படுறாங்க. புதுசாக பேருந்து வாங்கலை, இது வரைக்கும் எந்த விதமான புதிய நடவடிக்கையும் நடக்கலை. இருந்த பூராத்தையும் நிறுத்திட்டு இன்னைக்கு வந்து இந்த 15,000 crore செலவாயிருக்குதுன்னு சொன்னா என்ன வந்திருக்கு இந்த 28 மாசத்துல? இது ஆட்சியில வந்து இவ்வளவு பேருந்து வாங்கணும், புதுசா ஆட்களை எடுத்தோம், எல்லாம் எடுத்தோம், இவங்களை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க. இந்த 15,000 crore எடுத்து என்ன பண்ணாங்க? இப்ப என்ன அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், டிமாண்டை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப அரசு பஸ் குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அங்க ஆம்னி பஸ்ஸுக்கு தான் போவாங்க. இத பர்பஸா இத அவங்க பண்றாங்களா சார்? அரசு வந்து அதுல அதான் ஒரே இடத்துல சொல்லும் போது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் இது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டு எவ்வளோ பேர் போவாங்க, எவ்வளோ வண்டி விடணும் போகணும்லாம் ஒரு நடக்கும், ஒரு ஆய்வு நடத்தி அது பிரகாரம் அனுப்புவாங்க. இப்போ எந்த ஆய்வுமே கிடையாது, ஓடிட்டு இருக்கிற வண்டியை பாதி வண்டி பிரேக் டவுனில் இருக்கு. இப்போ நம்ம பேசும்போது பேசணும், அந்த கடந்த முறை அம்மா அண்ணனுடைய ஆட்சி காலத்தில் 3000 பேருந்துகள் வந்து ஓடி இருந்த பேருந்துகள் வந்து 3,324 பேருந்து இப்போ ஓடுறது 2,620 சென்னையில். இது சென்னையோட கணக்கு, சென்னை மாநகரத்தில் அவ்வளோ ஓடிட்டு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 வண்டி இப்ப ஆல்ரெடி டவுன் பஸ்ஸே குறைஞ்சிருக்கு. அப்ப நீ ஊருக்கு போறதெல்லாம் சொல்லவே வேணாம். இது நம்ம கடந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த டவுன் பஸ்ல ஓடிட்டு இருக்கோம், இந்த 3-4 நாள் விடுப்பு வரும்போது சென்னையில வந்து வாகனத்துக்கு வேலை கம்மியா இருக்கும். இந்த வாகனங்கள் வெளியூருக்கு அம்மா எல்லாம் அனுப்புனாங்க, அண்ணன் எடப்பாடி
பேருந்துகளே போயிருக்கு, அங்க போயிருக்கு. வெளியூருக்கு இந்த ஸ்பெஷல் வண்டியா போகும், போயிட்டு வரும். அந்த கட்டணம் எல்லாம் குறைஞ்ச கட்டணத்து போனாங்க. இப்ப பேருந்தே இல்லைன்னும் போது எல்லாருமே பிரைவேட் பஸ் வந்து தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால கட்டணங்கள் வந்து பகல் கொள்ள இது அரசு வந்து கண்காணிச்சு அந்த கட்டணத்தை முறைப்படுத்தி இதுக்கு மேல வாங்கக்கூடாது. 100 ரூபாய் போயிருந்து 125 ரூபாய் வாங்கிக்கோ, அது பிரச்சனை இல்லை. 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கேட்காத அப்படின்னு கொண்டு வரணும். அது இதை வந்து கவனிக்கல. அதை தான் நம்ம முதல்ல சொன்ன, முன்னேறு சரியா போகலன்னா பின்னேறு சரியா போகாதுன்ற மாதிரி முதலமைச்சர் இதெல்லாம் செய்ய வேண்டிய பணியை விட்டதுனால அது கீழே இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி அதுக்குள்ளான அதிகாரிகளும் அதை சரியா கவனிக்கல என்பதை நாங்க பதிவு. கண்டிப்பாக அந்த கவனிக்காம இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அவங்களை தட்டி கேட்காத அமைச்சர், இதெல்லாம் கவனிக்காத முதலமைச்சரை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு வந்த பஸ்ஸுக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்த அந்த வைத்தெரிச்சலால திமுக அரசு எதையெல்லாம் சம்பாதிக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பிறந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. ஒரே நிமிஷத்தை சொல்லி முடியுங்க சார், ஒரே நிமிஷத்துக்கு. நேற்று தினம் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது, 117 ஓட்டுநர் 117 நடத்துனரை வேலைக்கு எடுக்க போறதா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. ஆல்ரெடி 7ஆம் மாதம் வந்து ஒரு 538 பேரை எடுத்துட்டாங்க. இதே நிலைமை தொடர்ந்தாக்கா இது வந்து தனியார் மயமாக்கி எப்படி இன்னைக்கு வந்து தனியார் பேருந்துகள் வந்து கட்டண கொள்ளை அடிக்குதோ அதே மாதிரி அரசும் வந்து கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல. அதுதான் எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் எங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு பண்ணுங்க. அந்த காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த 1087 பேர், 1087 வாரிசுகளுக்கும் வேலை வழங்கணும்ங்கறதையும் திரு எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக அது போல இந்த தனியார் மயமாக்குற அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தாங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க மக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம்.